போயா யார் யானி? நான்சென்ஸ், நான் இன்ஸ்பெக்டர். புதுசா ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச பயன் தான். ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச பயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா யாருகிட்டயா ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீதானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்கள மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you sir. கையடியா? கலிடடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்கா சார்? வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. செட்டு. பரவாயில்ல சார். உட்காரியா? என்ன சாப்பிடுற? காபி மட்டும் போதும் சார். நோ 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 நோ. கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது குச்சாவப்படுறான் இல்ல? அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏய் அளவ. இது அழுகை இல்ல சார், ஆனந்த கண்ணீர். இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்ல. ஆனா நீங்க, உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில ரெண்டு ரெண்டு பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். யோ, தட்ட ரொம்ப கதையா ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தயா, அவங்க சாப்பிடட்டும் சார். உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லாதான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் ரெண்டு பிளேட்டு. ரெண்டா? நாலா வாங்கியா? ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி நாலு பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீபட்டி வாங்கிட்டு தரேன். ஏய், நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்ற? இந்த தொப்பியும் ஸ்டிக்கும் பாத்துக்கற? நான் வரட்டுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கறேன் சார். பெத்த பிள்ளையோ வளர்த்த பிள்ளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா? இந்தாங்க சார் பில்லு. பில்லு? அது இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட கூட. இன்ஸ்பெக்டரா? அவனா? 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட குடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவு யா பில்லு? 130 ரூபா. 130 ரூபாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, தலையா கம்பு கட்டல கம்பு வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை இவனை கடத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபா பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்டளை செய்திருக்கிறான். கவனிங்க. ஏய், உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேய பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன் சொல்லாம விட்டியே. ஏயோ, இந்த லட்சாதிபதி பாரிவள்ளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன். என்ன சார் போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு, லட்சாதிபதினு சொல்றீங்க? அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சேன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க, அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி. உமக்கு ஒரு பொண்ணு தானே? கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன், அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்களே கஞ்சே, குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க. நீங்க சொல்லுங்க பாரு சார். போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன் மிரட்டி லெட்டர் எழுதி இருக்கான் சார். சார், இந்தாங்க சார் அந்த லெட்டர் சார். 10,000 ரூபா பணம் இந்தாங்க சார். சார், என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார். நிம்மதியா வீட்டுக்கு போங்க, பொண்ணு பத்திரமா வந்து சேருவா. பொண்ணு மட்டுமா? அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு சார்? பொண்ணு வரும், 10,000 ரூபாயும் வரும் சார். ஒழுங்காக்கலடா எல்லாம், நான் வைக்கிற பிளாக் டிக்கெட்டு.
130 ரூபாய் மாட்டிக்கிச்சு. வரண்டா அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. புடிச்சிட்டீங்களே, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்க விசில் ஊதுனே? வாயில இருந்து சத்தம் வந்தது. நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ, என்னங்க இவருக்கு என்னங்காச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பாக்குறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே? என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா? இவரும் ஆரம்பிச்சிட்டாரா? அட, அது இல்லம்மா, விசில முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாங்கா, வயிற்றுல இருந்து விசில் சுத்தம் வருது. என்னங்க, ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போன அவகத்த ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். இங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கலாம்னு நினைச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசில எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. வெளிய வர போகுதா? உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொண்டுருவான் போல இருக்கே. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்க, பாத்துக்கிட்டு இருக்கே. பாவி, சும்மா இருங்க. அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு, நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல். அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல்லங்க, சக்காலத்தி வளையல். எனது எனக்கு சக்காலத்தியா? என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தே, சாப்பிட்டீங்களா? வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவே கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை, அது குளம் வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாலுமே வந்து விடும். விசில் வந்துடுச்சு. நீங்க தான் கதவை தட்டினீங்களா? மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். ஐயோ, நான் தனியா இருக்கேன். கதவை பூட்டிடாதீங்க. கதவு இதுவரை அவசரம் கிடையாது. என்னங்க இது, கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க, என்ன தடப்பாரீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கைய யாருமே தட்டதில்லை. இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் எடுப்ப யாருமே தொட்டதில்லை. கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா? எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது, கண்ணும் தெரியலையாக்கும். இது ஆப்பிள்னு நினைச்சேன், இது கண்ணம்மா. என்னங்க இது, கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு? கண்ணத்தை கிள்ளினது போதும்,
என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க. அல்லே எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னங்க இது? பேசாதே. பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா இப்படி அணைக்கணும், இப்படி அணைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு. அப்போ நீ கைப்படாத ரோஜா இல்லையா? ஒரே ஒரு தரம்னா கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. அழகு, ஒரே ஒரு தடவைதான் மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? நீ உன் கடமையை செய்யி. ஐயோ அக்கா வந்தாச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ விடுங்க. சரசு கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை ஒருவேளை அவரும் இருப்பாரோ? கிறிஸ்து மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜா வந்திருக்கேன், கதவை தரங்க. என்னங்க விடுங்க, சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? என்னது வீட்ல உட்காந்துகிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? ஓ மாமா பாவம் மாட்டிக்கிட்டான், அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின் கதை ஒழிய போங்க, போங்க. சரி சரசு, கதவு திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தை பண்ண கேட்டேன். ஏடி அவர் உள்ள மறைச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்றியா? பங்கஜா வாயா வா, இவ கூட கொஞ்சதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சினா? ஏண்டி இன்னைக்கு சனிக்கிழமை மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவரா நல்ல மனுஷன்? இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ண வீட்டுல விட்டுட்டு துணைக்கேறியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரச மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. சோறா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. பாலுக்கு காவலா பூனைய வச்சிட்டீங்களே? முதல்ல இந்த ஆள வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்குல்ல, வீடு வீடா போயா? அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு என் மேல உரசு. ஈஸ்வரி கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்ன கூப்பிடல. எப்ப கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூட கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டபிள்? என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவா என் கையில விலங்கு போட்டா சார்? பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. You are suspended. Thank you, sir. Ah, sir! கட்டில் விற்கிறவ மாதிரி அலையிறேன், எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ உண்மை தெரிஞ்சா இவா பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா! என்னங்க, என்னங்க இது? இது கட்டில் வாங்கணும், கட்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்டில், குழந்தை இல்லாதவங்களுக்கு கேக்குற குழந்தைய கொடுக்குமா? ஆமா, போகும்போது யூனிஃபார்ம் போட தான போனீங்க, இப்ப என்ன பனியின் ஆண்ட்ராய்டு மாட்டிக்கிறீங்க?
அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு. நம்பாதீங்க நம்பாதீங்க, டிரஸ் லாண்டரில போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலைய போச்சு. என்ன சொல்றீங்க? அதே கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வரும். இவர வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விளங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளிய வைக்கட. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி வச்சுட்டு சிரிக்கிற, திறந்து விடுற? நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் திரிஞ்சிட்டேனே. இப்பதான் நீ திறந்தனுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுற. எனக்கு ரோதி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வச்சு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன், இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுற. சரி அழாம கை நீட்டு. எதுக்கு உடைக்கத்தான்? எது விலங்கையா? எப்படி விலங்கு உடைஞ்சு கிடக்கு? யோ, ஏயா விலங்கு உடைச்ச? அவர் திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்க உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமா நான் அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன். மாங்காய் அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க.